வணக்கம் மாணவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். மீண்டும் உங்களை ஷேபா இணைய வழிகல்வி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம போன வகுப்பில் இயல் எட்டில் கவிதை பேழை பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பில் இயல் எட்டில் கற்கண்டு, அதாவது இலக்கண பகுதி குறித்து பார்க்க போகிறோம். இதில் நமக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பாவகையும் அழகிடுதலும். இப்போ பாவகை அப்படின்னா அதில் நம்ம பார்க்க போகிறது யாப்பு. யாப்புனா அது ஒரு இலக்கண வகை. ஐந்து வகை இலக்கணத்தில் யாப்பு இலக்கணமோ ஒன்று. அதனுடைய உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, இது எல்லாம் சேர்ந்தது தான் எழுத்துக்களுடைய அமைப்பு, செயல்களுடைய பாடல்களும். பாவகைகள் அப்படின்னா பானாலே செய்யுள், அந்த செய்யுள் பாட்டுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, இந்த நான்கு வகை பாக்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பா வகைக்குமே ஒவ்வொரு ஓசை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெண்பா அப்படின்னு பார்த்தா அதனுடைய ஓசை செப்பல் ஓசை. செப்பல் ஓசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செய்யுள் பகுதி எப்படி இருக்குன்னா ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி, இருவர் உரையாடுவது அந்த மாதிரி இருக்கிற போன்ற ஓசையுடைய பாடல்கள் வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆசிரியப்பா. ஆசிரியப்பா அப்படின்னா ஒருத்தர் மட்டுமே பேசுகிற மாதிரி, ஒரு சொற்பொழிவு கொடுக்குற மாதிரி இருக்கிற பாடல் வகைகள் ஆசிரியப்பான்னு சொல்லுவாங்க. இந்த ஆசிரியப்பாக்கு அகவற்பா அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. அடுத்தது கலிப்பா. கலிப்பாவுடைய ஓசை பார்த்திங்கன்னா துள்ளல். எப்படி ஒரு கண்ணுக்குட்டி வந்து துள்ளி துள்ளி போகுமோ அதே மாதிரி அந்த பாடல் வகைகளும் உயர்ந்தும் தாழ்ந்தும் அந்த மாதிரி வர வகை வந்து கலிப்பா. அடுத்தது வஞ்சிப்பாக்குரிய ஓசை வந்து தூங்கல். இது பார்த்திங்கன்னா அந்த சீர், அந்த பாடல்கள் எல்லாமே துள்ளாமல் ஒரு மாதிரி தயக்கத்திலே தாழ்ந்தே அப்படியே வர ஓசை வந்து தூங்கல். இது வரைக்கும் தெளிவாக பார்த்துக்கோங்க. பா வகைகள் மொத்தம் நான்கு வகைப்படும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஓசைகள் வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை, ஆசிரியப்பாவுக்குரிய ஓசை அகவல் ஓசை, கலிப்பாவுக்குரிய ஓசை துள்ளல் ஓசை, வஞ்சிப்பாக்குரிய ஓசை தூங்கல் ஓசை. இது உங்களுக்கு பொருத்துகளையும் கேட்கலாம், ஒரு மதிப்பெண்கள் வினாக்கள்லையும் இது அதிகமாக கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பா வகைகளில் வெண்பாவில் மொத்தம் ஐந்து வகை இருக்குது. வெண்பா வகைகள் பார்த்திங்கன்னா குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ரொடை வெண்பா. இந்த ஐந்து வகையில் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கிறது குரல் வெண்பா மட்டுமே. அடுத்தது ஆசிரியர் பால நான்கு வகைகள் இருக்குது. நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு நான்கு வகைகள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் உங்களுடைய மேற்வகுப்புகளை படிப்பீங்க. இப்போ உங்களுக்கு இதில் வெண்பா, ஆசிரியப்பா ஆகியவற்றின் பொது இலக்கணம் அப்படின்னு கொடுத்து ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க புத்தகத்தில். இதில் தனியாக வெண்பாவின் ஆசிரியர் பொது இலக்கணத்தை கூறுக அப்படின்னு கேட்கலாம், ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை கூறுக அப்படின்னு கேட்கலாம், இல்லை சேர்த்துமே கேட்கலாம். இப்போ வெண்பாவின் பொது இலக்கணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் நம்ம சொன்னோம் இல்லையா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடைன்னு, அது மாதிரி அந்த வரிசையில் உங்களுக்கு முதல் இதை போட்டுருவாங்க. முதல் அதனுடைய ஓசை, வெண்பாவுடைய ஓசை நம்ம என்ன பார்த்துருக்கோம், செப்பல் ஓசை. அடுத்தது சீர், ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நார்ச்சீராகவும் வரும், இயற் சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும். இப்போ சீர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சொல் இருக்கு இல்லையா, இதுதான் சீர், இதை தான் சீர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இதில் வருது பார்த்தீங்கன்னா ஈற்றடினா கடைசி வரி, கடைசி வரி மட்டும் மூன்று சீராகவும் அதுக்கு மேலே இருக்கிற வரிகள் வந்து நான்கு சீராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் ஆசிரியப்பால் ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈரசை சீர் என்ன அப்படின்னா நான் இப்போ அழகிடுதல் எடுக்கும்போது உங்களுக்கு அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். அடுத்தது தலை. தலை பற்றிலாம் நீங்கள் எட்டாம் வகுப்புலேயே படிச்சிருக்கீங்க, நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலைன்னு, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலைன்னு. வெண்பால் பார்த்தீங்கன்னா இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வரும். ஆசிரியப்பால் ஆசிரியர் தலையும் வெண்டலை கழித்தலை ஆகவேலாம் அதிகமாக வரும். அடி, அடினா வரிகள், ஒரு பாடலில் எத்தனை வரிகள். வெண்பால் இரண்டு அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கலிவெண்பால் மட்டும் பதிமூணு அடிக்கு மேலே வரும் அப்படின்றாங்க. ஆசிரியப்பால் மூன்று அடி முதல் எழுதுகிறவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை அடிகள், எத்தனை வரிகள் வேணாலும் எழுதலாம். அடுத்தது முடிப்பு, கடைசியாக அந்த பாடல் வரிகள் எப்படி முடியும் அப்படின்னா ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். இப்போ இந்த நாள் மலர் காசு பிறப்பு நான் இப்போ இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது ஆசிரியப்பால் ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு. ஏகாரம் அப்படின்னா அந்த பாடல் முடியும் போது கடைசியில் அந்த ஏ அப்படின்ற உச்சரிப்பில் முடியும். நம்மளுடைய
முதல் இயல் அன்னை மொழியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பாடல் ஃபுல்லாகவே அந்த ஏ அந்த உச்சரிப்புலேயே முடியும். முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவோமே அந்த மாதிரி ஏ உச்சரிப்பில் முடிஞ்சால் அது ஆசிரியப்பா வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குரல் வெண்பா வகைகள், குரல் வெண்பா மட்டும் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. குரல் வெண்பா அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அதுக்கு சிறந்த உதாரணம் திருக்குறள். திருக்குறளில் பார்த்தீங்கன்னா மேலே நான்கு சீர்கள் இருக்கும், இரண்டாவது அடியில் மூன்று சீர் இருக்கும். இப்போ அதை எப்படி பிரித்து வாய்ப்பாடு காணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது அலகிடுதல். அலகிடுதல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்பதாம் வகுப்புலேருந்து உங்களுக்கு பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும் இலக்கணத்தில் உங்களுக்கு இது தனியாகவே கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எழுதுறது ரொம்ப ஈஸி. அலகிடுதல் அப்படின்னா என்ன? சீரை பிரித்து அசை பார்த்து அசைக்கேற்ற வாய்ப்பாடு காணுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சீர் அப்படின்னா நான் சொன்ன இந்த ஒரு இது மட்டும்தானே, அதை நம்ம பிரிக்கணும். அந்த அதை பிரிக்கிறதுக்கு பேர் தான் அசை. அதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா நேர் நிறை அப்படின்னு பிரிப்பாங்க. நேர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறில் எழுத்தோ இல்லை ஒரு நெடில் எழுத்தோ தனியாகவோ அல்லது ஒற்றுடன். ஒற்றுனா மெய்யெழுத்து, மெய்யெழுத்துக்கு இன்னொரு பேர் ஒற்றெழுத்து, அதோட சேர்ந்து வந்தால் அதை நேர்னு சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், கா இல் கல். இப்போ இந்த கா அப்படின்றது நெடில் எழுத்து, கூட ஒரு மெய்யெழுத்து சேர்ந்து வருது, அது வந்து நேர். இதே நெடிலுக்கு போடணும் கூட நம்ம போடலாம், கான்ற நெடில் எழுத்து கூட ஒரு சேர்த்தான் இது வந்து நேர். அடுத்தது நிறை. நிறை அப்படின்னா இரு குறில் சேர்ந்தோ அல்லது ஒற்றுடன் சேர்ந்து வருதல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கா டா ரெண்டு குறில் எழுத்திற்கு கூட ஒரு ஒற்றெழுத்து, இந்த மாதிரி வர்றது நிறை. உங்களுக்கு அலகிடுதலை பொறுத்த வரைக்கும் நேர் நிறை சரியாக பிரிச்சிட்டிங்கன்னா எல்லாமே சரியாக வந்துடும். அந்த நேர் நிறை பிரிக்கிறதுல உங்களுக்கு தவறு வந்ததுன்னா எல்லாமே அது தவறாக முடியும். இப்போ ஒரு திருக்குறள் எழுதி உங்களுக்கு நான் அது சொல்லும்போது தெளிவாக புரியும், இப்போ சொல்கிறத விட அது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இப்போ நம்ம ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர் அதெல்லாம் என்னென்ன அந்த வாய்ப்பாடுகள்லாம் முதல்ல பார்த்துட்டோன்னா அப்புறம் நமக்கு பிரித்து எழுதும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வெண்பாவின் புதிய இலக்கணத்தில் பார்த்தோம் இல்லையா, ஈற்றுச்சீர் வந்து கடைசியில் முடிப்பு அதில் பார்த்தோம், நாள் மலர் காசு பிறப்பு இதில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள், இந்த நாளை பிரிங்க, இதை பிரிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நெடில் எழுத்திருக்கு கூட ஒரு ஒற்றெழுத்திருக்கு. நெடிலோ ஒற்றோ வந்ததுன்னா அது நேர். அடுத்து பாருங்கள், ரெண்டு குறில் எழுத்திருக்கு கூட ஒரு ஒற்றெழுத்து வந்திருக்கு, இதை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது சாரி இதை பிரிக்கக்கூடாது, இப்படி சேர்த்தே பார்த்தீங்கன்னா ரெண்டு குறில் எழுத்து கூட ஒரு ஒற்றெழுத்து நிறை. அடுத்தது காசு. முதல்ல குறில் எழுத்து வந்தால் சாரி நெடில் எழுத்து வந்தால் அதை நம்ம பிரிக்கணும். இப்போ கா அப்படின்றது நெடில் எழுத்து, கூட இங்கே தனியாக வந்திருக்கிறது குறில் எழுத்து. இப்போ இதுக்கு நீங்கள் முதல் தனித்தனியாக பார்க்கணும். இப்போ கா நெடில் எழுத்து தனியாக வந்தால் நேருன்னு சொன்னேன், குறில் எழுத்து தனியாக வந்தாலும் நேருன்னு சொன்னேன். இந்த மாதிரி பிரிக்கும்போது நேர் நேர் இந்த மாதிரி வந்ததுன்னா கடைசி வார்த்தை இது வந்து கடைசி இதுக்கு மட்டும்தான், ரெண்டுமே நேர்னு வந்ததுன்னா அது நேர்பு. இப்போ அடுத்தது பாருங்கள், பிறப்பு இருக்குது ரெண்டு குறில் எழுத்து இருக்குது கூட ஒரு ஒற்றெழுத்து இருக்குது, அப்போ இந்த இடத்துல கூட போடணும். அப்போ இது என்னது, ரெண்டு குறில் எழுத்து ஒரு ஒற்றெழுத்து இருந்தால் அது நிறை, ஒரு குறில் எழுத்து மட்டும் தனியாக இருந்ததுன்னா அது நேர். இந்த மாதிரி பிரிக்கும்போது நிறை வந்தால் அது நிறைவு. இதுதான் கடைசியில் வரக்கூடிய சொற்களை நம்ம பிரிக்கிற முறை. இப்போ மொத்தம் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா ஏழு சீர் வரும். முதல்ல நாலு சொன்னேன், ரெண்டாவதுல மூணு, மொத்தம் ஏழு சீர். அந்த ஏழு சீரில் கடைசி சீர் தான் இது, மீதி ஆறு மொதல் ஆறு அதை எப்படிலாம் நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதை பிரிக்கும்போது நேர் நேர் இந்த மாதிரி நேர் நேர்னு வந்ததுன்னா அதற்குரிய வாய்ப்பாடு தேமா, நிறைநேர் புளிமா, நிறைநிறை கருவிளம், நேர் நிறை கூவிளம். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இது தெளிவாக தெரிஞ்சாதான் அடுத்து நீங்கள் எழுதும்போது கரெக்டாக எழுதலாம். நேர் நேர் தேமா இந்த இதுதான் ஒரு அசை, நேர் நேர் ரெண்டு அசை இருக்குல்ல அதனால தான் ஈரசை. நிறைநேர் புளிமா, நிறைநிறை கருவிளம், நேர் நிறை கூவிளம். இப்போ ஒரு சில இது பார்த்தீங்கன்னா மூன்று சீர்கள் பிரிக்கிற மாதிரி வரும், மூணு அசை அந்த மாதிரி வரும்போது இப்போ இந்த நேர் நேர் கூட ஒரு நேர் ப்ளஸ் நேர் வந்ததுன்னா அது வந்து காய்ச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி இந்த நேர் நேர் அது கூட ஒரு நிறை வந்ததுன்னா அதை கணிச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ச்சீர் அப்படின்னா அதனுடைய வாய்ப்பாடை எழுதும்போது இது எல்லாத்தோடையும் சேர்த்து காய் சேர்த்து எழுதணும். தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் அந்த மாதிரி எழுதணும். கூட நிறை வந்ததுன்னா கனி சேர்த்து எழுதணும். தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, பூவிலங்கனி அந்த மாதிரி. உங்களுக்கு இப்படி தனியாக பார்க்குறது குழப்பமாக இருந்தாலும் திருக்குறள் எழுதி சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த கடைசி இதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மொதல் ஆறுக்கு இதிலிருந்து தான் அசைகள் வரும். இப்போ ஒரு திருக்குறளில் நம்ம அலகிடுதல் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். எப்பயுமே அலகிடுதல் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் நீங்கள் பென்சிலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எழுதும்போது ஈஸியாக இருக்கும். நான் முதலே சொன்ன ஒரு குறிலெழுத்து இல்லைன்னா ஒரு நெடிலெழுத்து கூட ஒரு மெய்யெழுத்து வந்ததுன்னா நேர், ரெண்டு குறிலெழுத்து கூட ஒரு மெய்யெழுத்து வந்தால் நிறையும், அதற்கான வாய்ப்பாடுகள் எல்லாமே சொன்னேன். இந்த நேர் நேர் கூட ஒரு இன்னொரு நேர் வந்ததுன்னா தேமாங்காய் புளிமாங்காய்ன்னு காய் சேர்த்து எழுதணும். கூட ஒரு நிறை வந்ததுன்னா தேமாங்கனி புளிமாங்கனின்னு கூட கனி சேர்த்து எழுதணும். கடைசி சிறு ஈற்றுசி இருக்கும், நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த சைடு பிரிச்சுட்டு இந்த பக்கம் நீங்கள் அழகாக பார்த்து பார்த்து போட்டுக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற திருக்குறள் பார்த்திங்கன்னா, உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். முதன்ன சொல்லிட்டேன் மொத்தம் ஏழு சீர் வரும்னு. அப்போ வரிசையன் சீர் அசை வாய்ப்பாடு இந்த மாதிரி அட்டவணை போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அழகாக முழு மதிப்பெண் அப்படியே கிடைக்கும். இப்போ முத அந்த ஏழு சீர்களையும் நீங்கள் முத வரிசையாக எழுதிடுங்க. உலகத்தோ டொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலா தார். இப்போ நம்ம ஒன்றொன்னா அசை பிரிக்கலாம். இங்கே பாருங்கள், முத பிரிக்கும்போது நான் என்ன சொன்னேன், ரெண்டு குறில் எழுத்துக்கு மேலே அதிகமாக எழுத்து சேர்க்கக்கூடாது. ரெண்டு குறில் எழுத்து தான் வரணும். ரெண்டு குறில் எழுத்து இப்போ தனியாக வந்தால் அப்போ அங்கே ஒரு ஸ்லாஷ். அதே மாதிரி எப்பயுமே மெய்யெழுத்துக்கு அடுத்து ஒரு ஸ்லாஷ் கண்டிப்பாக போட்டுருங்க. மெய்யெழுத்தோடு நம்ம எந்த எழுத்தையுமே சேர்த்து எழுத போகிறது கிடையாது. மெய்யெழுத்து வந்தாலே அது கூட ஒன்று போட்டுருங்க. இப்போ தனியாக இப்போ உ லா ரெண்டுமே குறில் எழுத்து. ரெண்டு குறில் எழுத்து வந்ததுன்னா அங்கே என்ன கொடுத்துருக்கேன், நிறை. அப்போ முத நிறை. அடுத்தது இங்கே ஒரு குறில் எழுத்திருக்கு கூட ஒரு மெய்யெழுத்து இருக்கு. ஒரு குறிலோட ஒரு மெய்யெழுத்து வந்தால் அதனுடைய வாய்ப்பாடு நேர். அப்போ நேர். இப்போ கடைசியில் ஒரு எழுத்து மட்டும் தனித்து வந்தால் ஒரு குறியில் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி வந்தால் அது நேர். அப்போ இதனுடைய அசை பார்த்திங்கன்னா நிறை நேர் நேர். நிறை நேர் என்னது, புளிமா. புளிமா கூட இன்னொரு நேர் ப்ளஸ் நேர் சேர்த்தா என்ன வரும்னு சொன்னேன், காய் சேர்த்து எழுதணும்னு சொன்னேன். அப்போ புளிமாங்காய். புரியுதா? இப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்த சீர் வந்து டொட்ட அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த டோ அப்படின்றது குறில் எழுத்து. குறில் எழுத்தாகட்டும் நெடில் எழுத்தாகட்டும் பக்கத்தில் ஒரு மெய்யெழுத்து வந்தால் அந்த இடத்துல நம்ம பிரிப்போம். ஒரு குறில் எழுத்து மெய்யெழுத்து அப்போ அது நேர். குறில் எழுத்து தனியாக இருந்தாலும் நேர். நேர் நேர் என்ன வாய்ப்பாடு, தேமா. அடுத்தது ஒழுகல். ஓ லு, ஓவும் குறில் லூவும் குறில், அதுக்கு பக்கத்தில் அப்போ நம்ம இந்த குறி போடணும். இதே நல்லா கவனிச்சு பாருங்கள், நடுவில் நெடில் எழுத்து மட்டும் மெய்யெழுத்து இல்லாமல் வந்தால் அங்கேயும் ஒரு ஸ்லாஷ் போடணும். இப்போ ரெண்டுமே இது குறில் எழுத்து. ரெண்டு குறில் தனித்து இருந்ததுன்னா அது நிறை. அடுத்தது ஒரு குறில் கூட ஒரு ஒற்றெழுத்து மெய்யெழுத்து. நிறை நேர். நிறை நேர் நம்ம இங்கே என்ன வாய்ப்பாடு கொடுத்துருக்குறோம், புளிமா. பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பல கற்றும். பா இதை பிரிக்கிறது பல. ரெண்டு குறில் எழுத்து வந்ததுன்னா அது நிறை. ஒரு குறில் எழுத்து கூட ஒரு மெய்யெழுத்து சேர்ந்து வந்தால் அது நேர். அதே மாதிரி இங்கேயும் ஒரு குறில் எழுத்தோட ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கு. நிறை நேர் நேர் ஏற்கனவே பார்த்த மாதிரி அது புளிமாங்காய். அடுத்தது கல்லார். கல்லாருக்கும் புள்ளி வச்ச எழுத்து, அதாவது மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் ஒரு கோடு போடுங்க. மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் முன்னாடி ஒரே ஒரு குறில் இருக்குது. ஒரு குறில் வந்தால் அது நேர். அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான், முன்னாடி ஒரே ஒரு நெடில் இருக்குது. அப்போ இதுவும் நேர். உங்களுக்கு புரியலன்னா அந்த மெய்யெழுத்துக்கு முன்னாடி பாருங்கள், குறில் எழுத்துருக்கா நெடில் எழுத்துருக்கான்னு. ஒரு குறில் எழுத்து ஒரு நெடில் எழுத்து இருந்ததுன்னா அது நேர். ரெண்டு குறில் எழுத்து அந்த மாதிரி இருந்ததுன்னா அது நிறை. அப்போ இதுவும் நேர் நேர் தேமா. அடுத்தது அறிவிலா. இங்கே மெய்யெழுத்தே இல்லை.
முதல் இரண்டு எழுத்துக்களை நம்ம பிரிக்கணும். இதே முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருந்தால் முதல்லையே நம்ம அந்த கொடை போட்டுடணும். இப்போ ரெண்டு குறில் இருக்குது, அதனால் நிறை. இதுவும் ரெண்டுமே ஒரு குறில் ஒரு நெடில் இந்த மாதிரி வந்தாலும் அது நிறை தான். நிறை நிறை கருவிலம். இப்போ சொன்னேன் முதல் ஆறு சீருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஈரசை சீர் மூவசை சீர் வரும். கடைசி இதுக்கு எப்பயுமே இந்த நாள் மலர் காசு பிறப்பு அதுதான் வரும்னு சொன்னேன். இப்போது அசை வந்து நேர். நேர் அசைக்குரிய வாய்ப்பாடு என்னது? நாள். அப்போ அந்த நாளை எடுத்து எழுதணும். கடைசியில் முடிக்கும்போது எப்பயுமே இக்குறள், அது கடைசியில் என்ன வாய்ப்பாட்டில் நம்ம முடிக்கிறோமோ அதை எடுத்து எழுதணும். நாள் என்னும் வாய்ப்பாட்டில் முடிந்துள்ளது. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் புத்தகத்தில் இருக்கிற திருக்குறள் தான் உங்களுக்கு பெரும்பாலும் கேள்வியில் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு முதல்ல ஒரு 20 திருக்குறள் இருந்தது, இப்போ ஒரு 20 திருக்குறள் இருந்தது இல்லையா, அந்த திருக்குறள் மேலேயே இந்த அசைகளுக்கு முன்னாடி முதல் இப்படி பிரித்து பாருங்கள். எப்படி பிரிக்கிறோம் கரெக்டாக அப்படின்னு நேர் நிறை அதை பிரிக்க பாருங்கள். அந்த மாதிரி பிரித்து பார்த்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பழக்கமாயிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த கேள்வி வந்து வினாத்தாளில் இருக்கும். 3 மதிப்பெண்கள் வினாக்கள்லையும் வரலாம், ஒரு நேரம் 5 மதிப்பெண்களையும் இதை கேட்கலாம். போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இப்போ இது சம்மந்தப்பட்ட வினாக்களை விடைகளையும் உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். எழுதி பாருங்கள். நன்றி மாணவர்களே.